கேக்குது இல்லீங்களா? மகிழ்ச்சிங்க. தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய கல்வி உபக்குழுவினுடைய கல்வி மாநாட்டிலே பங்கேற்பதிலே மகிழ்ச்சி. தலைவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை நல்கியதற்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய கல்வி உபக்குழுவிற்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வந்து தமிழ்நாட்டில் கல்வி கொள்கை என்ற தலைப்பில் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி பேசிகிட்டு இருக்கோம். ஜூலை மாதம் 29ஆம் தேதி பிரதமர் அவர்கள் நாட்டு மக்களிடையே உரையாற்றினார். நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது உங்ககிட்ட தான், எஜுகேஷனிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் த கண்ட்ரி வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக பிரைம் மினிஸ்டர் இவ்வாறு பேசியிருக்கிறார். ஆங்கிலத்தில் அவர் பேசியதை ஒரு ஆங்கில நாளிதழ் வெளியிட்டிருந்ததை நான் அப்படியே வாசிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த கண்ட்ரிமென் and all the students on the completion of 1 year of the new education policy. In the past 1 year, all of you dignitaries of the country, teachers, principals, policy makers have worked hard to bring the national education policy to the surface. இது வந்து பிரதமருடைய உரை. அவர் ஆற்றிய உரையை ஒரு பத்திரிகை ஆங்கிலத்தில் இவ்வாறு வெளியிட்டிருக்கு. ஆக ஓராண்டு நடைமுறைக்கு வந்து ஓராண்டு ஆயிருச்சுன்னு இந்திய அரசு அறிவிக்கின்றது, பிரதமர் அறிவிக்கின்றார். இந்த கல்விக் கொள்கையை உருவாக்குவதில் யார் பங்கேற்றிருக்கிறார்கள்? ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், அறிஞர்கள் எல்லாம். இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 188 பேர் இந்த நிமிஷம் இருக்கிறாங்க. இந்த 188 பேரையும் உட்படுத்தித்தான் பிரதமர் பேசுகிறார் என்று தான் நான் நம்புகிறேன். என்ன ஆசிரியர்கள்னா, இங்கே இருக்கிறவங்களும் ஆசிரியர்கள் தானே, இங்க இருக்கிறவங்களும் கல்வியாளர்கள் தானே. ஆக இந்தியா முழுக்க தேசிய கல்விக் கொள்கை 2020 நடைமுறைக்கு வந்து ஓராண்டு நிறைவுற்றிருக்கிறது என்பதை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று ஆகஸ்ட் 10, நேற்று ஆகஸ்ட் 9. ஆகஸ்ட் 9 என்று சொன்னால் பல முக்கிய நிகழ்வுகள், ஆகஸ்ட் 6, 9 ரெண்டு நாள் ஹிரோஷிமா நாகசாகி தினம், ரெண்டு அணுகுண்டு வீசப்பட்டு, ரெண்டு வெவ்வேறு வடிவத்திலான அணுகுண்டு வீசப்பட்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஏகாதிபத்தியம் எப்படி ஒரு குட்டி நாடு ஜப்பான் மீது நிகழ்த்தியது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அதே ஆகஸ்ட் 9 தான் வெள்ளையர்களை வெளியேற்றக்கூடிய அந்நிய ஏகாதிபத்தியத்தை இந்தியா விட்டு வெளியேறுவதற்காக குவிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனை வெளியேறு என்ற இயக்கத்தை ஆனால் காந்தியடிகள் அறிவித்து நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது. அந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி லோக்சபால உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு அமைச்சர் டாக்டர் முகமது ஜாவத் என்ற இந்திய தேசிய காங்கிரஸ் பீகார் மாநிலத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர். தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைக்கு வந்திருக்கிறதே, அதை பற்றி 4 கேள்விகள் எழுப்புகிறார். அந்த 4 கேள்விகளுக்கு மிக விளக்கமான ஒரு பதிலை கொடுத்துருக்குறாங்க. நான் அந்த பதிலை வந்து இந்த உபகுழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் தேனி சுந்தர் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். தேனி சுந்தர் அவர்கள் அதை உங்களுக்கு எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்வார் என்று நினைக்கின்றேன். அந்த பதில்ல அவங்க என்ன சொல்றாங்க, இருக்கின்ற மாநிலங்களில் எந்தெந்த மாநிலங்கள் எந்த அளவிற்கு தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் கொடுத்திருக்காங்க. மொத்தம் 36 மாநிலங்கள். 36 மாநிலங்கள் அவங்க கொடுத்திருக்கிற பட்டியல்ல தமிழ்நாடுக்கு நேரா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, நோ இன்புட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த ஸ்டேட். தமிழ்நாட்டிலிருந்து எந்த விதமான உள்ளீடுகளும் பெறப்படவில்லை, தேசிய கல்விக் கொள்கை நடைமுறை கொடுத்து எது பெறப்படலைன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல வெஸ்ட் பெங்கால்ல இருந்து நோ இன்புட்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் த ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க.
கேரளாவில் இருந்து ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறதாக கல்வி கொள்கை பற்றி ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் கான்ஸ்டிடியூட்டட் அ கமிட்டி டு லுக் இன் டு த மேட்டர் கமிட்டி இனிஷியேட்டட் டிஸ்கஷன்ஸ் வித் ஆல் ஏஜென்சிஸ் கம்மிங் அண்டர் ஸ்டேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கேரளாக்கு கொடுத்துருக்காங்க. அங்க கேரளால ஒரு குழு போடப்பட்டிருக்கு. அந்த குழு வந்து எல்லோரிடம் பேசிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு வந்து சுத்தமாக எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெரும் பகுதி மாநிலங்கள் தேசிய கல்விக் கொள்கையை 2020 நடைமுறைப்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பத அதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க முடியுது. இதுல முக்கியமா சில மாநிலங்கள்ல ஒகேஷனல் எஜுகேஷன், அதாவது ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது தொழில் கல்வின்னு சொல்லுவோம். டீச்சிங் இஸ் அ ப்ரொஃபஷன், லாயர் அட்வொகேட் இஸ் அ ப்ரொஃபஷன், டாக்டர் இஸ் அ ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன் தொழில், ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் தொழில் கல்வி. டெக்னிக்கல் டெக்னாலஜிஸ்ட், டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னா தொழில்நுட்ப கல்வி. ஒகேஷன் சொன்னா ஜாப், வேலை. ஒகேஷனல் ஸ்கில் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேலைக்கான திறன்கள், ஜாபுக்கான ஸ்கில். ஒரு மாநிலம் சொல்லியிருக்கு, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தோட்ட பயிர்கள், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மர வேலைகள் உள்ளிட்ட என்னென்ன வேலைகள் எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆய்வு செய்து கொண்டிருப்பதாக ஒரு மாநிலம் வந்து தெரிவிச்சிருக்கு. இப்படி இந்த தேசிய கல்விக் கொள்கையில நடைமுறைக்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரோட்மேப், அந்த ரோட்மேப்ல என்னென்ன இருக்குன்றத அந்த பதில வந்து ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. பள்ளி கல்விக்காக சார்ட்டர் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு பகுதி இருக்கு. அநேகமா இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே அந்த பகுதி 1 பகுதி 2 ரெண்டையுமே வந்து படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். எஸ்ஏஆர் டிஹெச்ஏக்யூ சார்த்தாக், அந்த பகுதியை படிச்சீங்கன்னா அதுல எல்லா டீட்டெயில்ஸும், ஸ்கூல் எஜுகேஷன் சம்பந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் அதுக்குள்ள இருக்கு. இதுல நான் ரொம்ப ஆபத்தாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் என்ற அடிப்படையில, பள்ளி வளாகம் என்ற அடிப்படையில மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக அல்லது கட்டமைப்பு குறைவாக இருக்கக்கூடிய பள்ளிகளை ஒருங்கிணைத்து ஒரு பள்ளி வளாகத்தின் கீழ் கொண்டு வந்து அந்த பள்ளி வளாகத்தில் அனைத்து வளங்களையும் வைத்துவிட்டு இந்த வளங்களை மற்ற பள்ளிகளுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுங்கன்னு சொல்ல போறாங்க. அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இங்க இருக்கு. அதே போல இந்த ஒகேஷனல் ஸ்கில் கத்து கொடுக்கிற, அந்த ஒகேஷனல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த ஒகேஷனல் ஸ்கில்ல கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் இல்லாம கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு கூட, அரசு உதவி பெறும் பள்ளிக்கு கூட அவர்கள் வந்து விஸ்தரிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்றாங்க. நம்பர் ஆஃப் ஜாப் ரோல்ஸ், செக்ஷன்ஸ் லிங்க் டு என்ரோல்மெண்ட் அண்ட் டிமாண்ட் கிராண்ட், இதெல்லாம் வைத்து அவங்களுக்கும் அதை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. த பேக்லெஸ் டேவை பத்தி பேசுறாங்க. ப்ரொவிஷன் ஃபார் பேக்லெஸ் டே ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ், இன்டர்ன்ஷிப் வித் லோக்கல் ஆர்டிசன், கரிக்குலம், பெடகாஜிக்கல் ரிஃபார்ம்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ எதுக்கு வந்து இங்க மிக முக்கியமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு ஹைலைட் பண்றதுக்காக தான் நான் வந்து இந்த விஷயத்த முதல்ல சொல்றேன். ஏன்னா தேசிய கல்விக் கொள்கை நான் என்ன, அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரா இருக்கா, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரா இருக்கா, அப்படி அந்த நிலையெல்லாம் கடந்துட்டோம். எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க நடைமுறைக்கு வந்து ஓராண்டு ஆயிடுச்சு. ஓராண்டாக நீங்கள் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த எல்லா முயற்சியும் மேற்கொண்டிருக்கிறீங்க, எனவே உங்களை நான் பாராட்டுகிறேன், இன்னும் சிறப்பா செய்யுங்கன்னு இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் பேசிட்டாங்க. அதற்கு பிறகுதான் நாம இந்த கருத்தரங்கத்தை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்றத ரொம்ப கவலையோடு பார்க்கணும். ஒரு கட்சியாக தெருவில் நின்று நான் தேசிய கல்விக் கொள்கையை நிராகரிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தரால சொல்ல முடியும், ஒரு கட்சி தலைவரால சொல்ல முடியும். ஆனால் அந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைந்து அந்த தலைவர் வந்து முதலமைச்சரே ஆன பிறகு முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அதே வார்த்தையை சொல்ல முடியுமா என்பதுதான்.
அவ்வாறு நான் தேசிய கல்விக் கொள்கையை நிராகரிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, அப்படி அதை நிராகரித்து விட்டு அதற்கு மாற்றாக நான் எதையெல்லாம் முன்வைக்க போகிறேன், அதற்கு நான் என்ன முயற்சி எடுக்க போகிறேன் என்பதை, மாநில அரசு என்னென்ன முயற்சிகளை எடுக்கப் போகிறது என்பதை சொல்ல வேண்டாமா? ஏன் நிராகரிக்கிறோம் என்ற விஷயத்தை வந்து முன்வைக்க வேண்டாமா? அவ்வாறு முன்வைக்காமல் ஒரு அமைதி காக்கிறது. ஒரு நூறு நாட்கள் கடந்து விட்டது, 3 மாதங்கள் ஆகிவிட்டது, ஒரு கல்வியாண்டு தொடங்கிவிட்டது, மாணவர் சேர்க்கையை பற்றி பேச ஆரம்பித்து விட்டோம், பள்ளிக்கூடங்கள் திறப்பை பற்றி பேச ஆரம்பித்து விட்டோம், பள்ளிக்கூடங்கள் திறக்கோ திறக்கலையோ 10th ஸ்டாண்டர்ட் +2க்கு நாமினல் ரோலே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்குதே. ஒரு பக்கத்துல வந்து CBSE மூலமாக தேர்வுகள்ல 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகள்ல கேள்வித்தாள் உள்ளிட்ட மதிப்பீட்டு முறையில மாற்றங்களை தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில நடைமுறைக்கு வந்திருப்பதாக அந்த மக்களவையில சொல்லப்பட்ட அந்த பதில்ல சொல்லப்பட்டிருக்கு. CBSE அதற்கான நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிளிஸ்டரிக்னு சொல்லுவாங்க. ஹிட்லர் நாசி படை, ஜெர்மன் நாசி படை பெல்ஜியத்தை தாக்கக்கூடிய அந்த ஓர் இரவுல அது எப்படி வந்து தாக்கியது அப்படின்னு சொல்லும்போது தாக்குதல் வந்து பிளிஸ்டரிக், ஒரு லைட்டிங் அட்டாக்னு வாங்க, மின்னல் வேக தாக்குதல் அப்படின்னு வாங்க. அந்த மின்னல் வேகத்துல இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 செயல்படுத்துவதற்கு இந்திய அரசு எல்லா நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய மௌனத்தை சாதித்துக் கொண்டிருப்பது நியாயமா என்பதுதான் நாம் எழுப்பக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. தேசிய கல்விக் கொள்கை 2020 நோக்கமாக அவர்கள் சொல்வது என்ன? கல்வியை பரவலாக்க வேண்டும், இந்தியாவில் இருக்கிற எல்லோருமே வந்து கற்க வேண்டும் தானே அவங்க சொல்றாங்க. எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பை உருவாக்கி தரணும்னு சொல்றாங்க. தமிழ்நாடு அரசு அதை செய்ய மாட்டேன் சொல்ல போகுது. எனவே கல்வியை பரவலாக்கும் வேண்டும் என்ற நோக்கத்திலே நமக்கு முரண்பாடு கிடையாது. சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதிலே முரண்பாடு கிடையாது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கல்வியை பரவலாக்க வேண்டும் என்பதில் நமக்கு முரண்பாடு கிடையாது. எனவே இந்திய அரசு சொல்லக்கூடிய நோக்கங்களில் மாநில அரசுக்கு முரண்பாடு இருக்க போக அவசியம் இல்லை. நடைமுறைப்படுத்துவதில் நீங்கள் பள்ளிகளை இணைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாங்கள் இணைக்க முடியாது, நாங்கள் ஒவ்வொரு பள்ளியுமே அருகமை பள்ளியாக அறிவிக்கின்றோம், ஒரு பள்ளியில் என்னென்ன கட்டமைப்பு இருக்க வேண்டுமோ அது அனைத்து பள்ளியிலும் செய்து கொடுக்கிறோம். இதுதானே நடைமுறை. நடைமுறையில் இருக்கிற வேறுபாடு தானே, இதுல முரண்பாடு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இல்ல. ரிப்பக்னன்சின்னு சொல்லவே முடியாது இல்ல. மத்திய அரசு ஒண்ணு சொன்னா மாநில அரசு இன்னொன்னு சொல்ல முடியாது. மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டா மாநில அரசு இன்னொரு சட்டம் போட்டா ரெண்டுக்கு இருக்கிற முரண்பாடு அப்படின்லாம் பேச முடியாது இல்ல. நோக்கத்தில் முரண்பாடு இருந்தா தானே, நோக்கத்தில் முரண்பாடு இல்லையே, நடைமுறையில் தானே முரண்பாடு. 1920 நீதி கட்சி ஆட்சியின் போது அன்றைக்கு இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில சட்டம் கொண்டு வர்றாங்க. 1924 அதற்கான விதிகளை உருவாக்குறாங்க. டங்கன் ப்ரொபோசல் ஒரு ப்ரொபோசல் உண்டு, அதை பேஸ் பண்ணி தான் மெட்ராஸ் எஜுகேஷனல் ரூல்ஸ். பழைய ஆசிரியர்கள் எல்லோருக்குமே தெரியும், 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆசிரியர் பணிக்கு சேர்ந்தவர்கள், ஓய்வு பெற்றவர்கள் அத்தனை பேருக்கும் மெட்ராஸ் எஜுகேஷனல் ரூல்ஸ் MER தெரியாம இருக்காது. 1924 விதிகள் தெரியாம இருக்காது. 1920களிலேயே கட்டாய கட்டணமில்லா கல்வியை மதிய உணவோடு கொடுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு. 1930களில் விஞ்ஞான கல்வியை வேண்டும் என்று சிங்காரவேலர் பேசியிருக்கிறார் சென்னை மாகாணத்தில். பிடி தியாகராயர் வந்து மேயரா இருக்கும் பொழுது சத்துணவு கொடுக்கப்பட்டிருக்கு. சிங்காரவேலர் கொடுக்க விஞ்ஞான பூர்வமான கல்வி வேண்டும்னா மூளை நல்லா வேலை செய்யணும்னா உடல் ஆரோக்கியமா இருக்க வேண்டாமா, அதுக்கு சத்துணவு கொடுக்க வேண்டாமான்னு கேட்கிறார். 1930களில் 1950களில் இந்தியா முழுக்க வந்து கல்வியை அடிப்படை உரிமை ஆக்க முடியாதுன்னு சொல்ற நேரத்தில் தமிழ்நாட்டில் 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்திருக்கோம், 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளியை திறந்திருக்கோம். எனவே இந்திய அரசு எதை செய்யணும்னு நினைச்சாலும் அதை பல மடங்கு நாங்கள் முன்னெடுத்து சென்றவர்கள்.
நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி நாங்க செஞ்சு காட்டினவங்க, எனவே எங்களுக்குன்னு ஒரு கல்விக் கொள்கையை நாங்கள் உருவாக்கி கொள்கிறோம் என்று சொல்வதிலே மாநில அரசுக்கு ஏன் தயக்கம் என்பதுதான் நாம் எழுப்பக்கூடிய கேள்வி. அதற்கான நடவடிக்கையில ஏன் நீங்க வந்து எனக்கு பொருளாதாரத்திற்காக 5 பேர் கொண்ட ஆலோசனை குழு போட்டீங்கல்ல, சர்வதேச ஆலோசனை குழு பொருளாதாரத்திற்கு, ஆனால் கல்விக்கு ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை நீங்கள் எடுக்கவில்லை? NCERT வந்து ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கு, ஆனா ஒரு MP கேட்கிறாரு, அந்த MP சொன்ன பதில்ல வந்து அப்படி ஒரு கூட்டம் நடந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி பதில் வருது. ஆனா பத்திரிகை செய்தி சொல்லுது NCERT SCERT எல்லாம் இணைச்சு ஒரு கூட்டம் நடந்திருக்கு, நீங்க வந்து பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கு நீங்க உங்க பாடத்திட்டத்தை எங்களுக்கு நாங்க எதை சேர்க்கணும் எதை நீக்கணும்னு சொல்றோமோ அதைத்தான் நீங்க சேர்க்கணும் அதைத்தான் நீங்க நீக்கணும், நீங்களா இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு பேசப்பட்டதாக பத்திரிகை செய்தி வருது. கேரளா அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னதுன்னு பத்திரிகை செய்தி சொல்லுது, மேற்கு வங்கம் வெளிநடப்பு செய்ததுன்னு அந்த பத்திரிகை செய்தி சொல்லுது, மற்ற மாநிலங்கள் எல்லாம் கருத்து தெரிவிக்கலன்னு அந்த பத்திரிகை செய்தி சொல்லுது. இந்த பத்திரிகை செய்தி தவறு என்றால் அந்த பத்திரிகை மீது நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் MP கேட்ட கேள்விக்கு பதில் என்ன வருது, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு பதில் வருது. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த பதில முகமது ஜாவேத் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நடைமுறைப்படுத்துவதற்கு CBSE என்ன வேலைகள் செஞ்சிட்டு இருக்கு, NCERT என்ன வேலைகள் செய்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் டெட். இப்ப தேசிய கல்வி 2020 வந்துருச்சுன்னா எல்லா நிலையிலும் அவங்க வந்து 4 நிலை வச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த 4 நிலையிலையும் அதாவது 3 வயசுல இருந்து 8 வயசு வரைக்கும், ப்ரீகேஜில இருந்து 2ஆம் கிளாஸ் வரைக்கும், அதுக்கப்புறம் 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ்க்கு 2வது லெவல், அதுக்கப்புறம் 6ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ்க்கு 3வது லெவல், அதுக்கப்புறம் 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு லெவல், அப்படி 4 லெவல் வச்சிருக்காங்கல்ல, எல்லா லெவலுக்குமே டெட் எழுதணுமா? 4-year BEd course இருக்குல்ல, 4-year BEd course, அந்த 4-year BEd course எழுதுறதுக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய தகுதிக்கான தேர்வு எழுதி, அந்த தகுதிக்கான தேர்வுல நீங்க என்ன மதிப்பெண் பெறீங்களோ அதை வச்சுதான் பிஎட் சேர முடியும். தேசிய கல்விக் கொள்கை 2020 இருக்கு. பிஎட் சேரணும்னா ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம், 4 வருஷ கோர்ஸுக்கு. ஆக ஆசிரியர் சமூகத்தை மாணவர் சமூகத்தை எந்த அளவிற்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை பாதிக்க போகிறது என்பதை பற்றிய ஒரு தீவிரமான விவாதம் என்பது உள்ளூர் மட்டத்துல பள்ளிக்கூட அளவுல கல்வி மாவட்ட அளவுல நடக்கல அப்படின்னு சொன்னா இது போன்ற கல்வி மாநாடுகள் மட்டும் இனிமேல் வந்து போதாது என்பதுதான் உண்மை. இது வந்து சிறுபான்மை பள்ளியை பாதிக்குதா பெரும்பான்மை பள்ளியை பாதிக்குதா அப்படி எல்லாம் இல்ல, பெரும்பகுதி மக்களை பாதிக்க போற ஒரு கல்வி கொள்கைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பெரும்பகுதி மக்களை குறைந்தது 50%, 10 ஆண்டுகளுக்குள்ள 100% எல்லோரும் வேலை வாய்ப்புக்கான அந்த வேலை திறனை பெறணும்ன்றதுதான் இலக்காக வச்சிருக்கிறாங்க. அப்போ இது எஜுகேட் பண்றதுக்கான ஒரு டாக்குமெண்ட் கிடையாது, இது ஸ்கில்லிங் டாக்குமெண்ட். என்ன ஸ்கில்லிங்? ஜாப் ஸ்கில்லிங். நீ வந்து வேலை இல்லாம சுத்தக்கூடாது, உனக்கு ஒரு வேலை கொடுத்துறப்பா, நீ போய் வேலை செஞ்சுக்கோ அவ்வளவுதான். ஆனா கல்வியின் நோக்கம் அதுவா என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய சவால். மகாத்மா ஜோதிபா சொன்ன, அன்னை சாவித்ரிபாய் சொன்ன, புத்தர் முதல் பவுலோ ஃப்ரைரே வரைக்கும் சொன்ன, ஆனால் அம்பேத்கர், அயோத்திதாச பண்டிதர், தந்தை பெரியார் உள்ளிட்டவர்கள் நடத்திய போராட்டம், ஐயங்காளி நடத்திய போராட்டம் எதற்கான போராட்டம்? கல்வி என்பது ஒரு சமூகத்தை மேம்படுத்தும் என்பதுதான். இந்தியாவில் பட்டப்படிப்பு, நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, வேலை வாய்ப்புக்காக பட்டப்படிப்பு படிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பட்டப்படிப்பை இந்தியாவில் உண்மையிலேயே ஒரு அந்தஸ்துக்காக படிக்கிறவங்க, என்ன துச்சமென மதிக்கக்கூடிய ஒரு சமூகத்தில், என்ன ஒரு புழுவை விட கேவலமா மடிக்கக்கூடிய சமூகத்துல, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு பட்டப்படிப்பு வாங்கிட்டா ஏ அவன் BA படிச்சவன்டா. என்னிடம் எனக்கு தெரிந்த ஒரு 10ஆம் வகுப்பு மாணவி சில ஆண்டுகளுக்கு முன்பாக 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் விடுமுறை நாள்ல அந்த மதிப்பெண் சான்றிதழ் பற்றி பேசுவதற்கு வரும்போது சொல்றா, சார்
இப்பெல்லாம் நான் வந்தா எங்க மாமா எல்லாம் ரொம்ப படிச்சு வந்துட்டா பேசுறத நிறுத்திக்கோன்னு சொல்றாங்க சார். என்னை பார்த்தா பேசுறதுக்கு பயப்படுறாங்க சார். என்னமா அப்படி நீ செய்யற அப்படின்னு கேட்டா, எதுக்கு வரப்பு அங்க வச்சிருக்கிறீங்க, அந்த பக்கத்து ஆளுங்க இந்த பக்கம் வந்தா என்னன்னு கேட்டேன் சார் ஒரு நாள் கிராமத்துல. அவ்வளவுதான் சார் பிரச்சனை, ரொம்ப படிச்சிட்டா இல்ல அப்படிதான் பேசுவா அப்படின்றாங்க. ஏன் இந்த ஜாதியும் அந்த ஜாதியும் வந்து சேரக்கூடாதுன்னு கேட்டேன் சார், அது பெரிய பிரச்சனையாயிருச்சு சார். அப்போ கற்றல் எதற்காக, கல்வி என்ன செய்யும், கல்வி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துல இருந்தா ஜாதி ஒழிப்பை பத்தி பேசக்கூடாது, அது அறிவியலுக்கும் ஜாதி ஒழிப்புக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு பேசுறவங்க நிறைய பேர் உண்டு சார். சி வி ராமன் என்ன செய்தார், பிரஃபுல்ல சந்திர ரே என்ன செய்தார், இவங்கெல்லாம் சயின்டிஸ்டே கிடையாதா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன செய்தார், அவர் வெறும் வந்து E=MC² பேனா எடுத்து பேப்பர் இருந்து கிறுக்கிட்டு இருந்தாரா? மக்கார்த்திசத்தை எதிர்த்து போராடு என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் குரல் கொடுக்கலையா? அரசியலை பற்றி பேசுற, சமூகத்தை பற்றி பேசுற, ஜாதி ஒழிப்பை பற்றி பேசுற அவன் தான் அறிவியலாளனாக இருக்க முடியும். அப்படிப்பட்டவன் தான் அறிவியல் செயல்பாட்டாளன் இருக்க முடியும். வெறியும் வந்து நேஷனல் சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ்க்கு ப்ராஜெக்ட் வாங்கிட்டு போறவன் வந்து ஒரு கிளர்க் தான், ஒரு கிளரிக்கல் வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கும் அறிவியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அர்த்தம். ஒரு அறிவியல் இயக்கம் அடிப்படை கட்டமைப்பாக இருக்கக்கூடிய ஜாதிய கட்டடிப்பை சிதைப்பதுதான். அதை சிதைச்சிட்டு ஒரு சமத்துவமான சமூகத்தை கட்டமைக்க சொல்லி இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லி இருக்குது. இந்திய அரசமைப்பு சட்டம் இவ்வாறு சொல்லி இருக்குன்னு கூட விளங்கி கொள்ளாமல், நான் அறிவியல் இயக்கத்தின் முன்னோடி 30 வருஷமா வேலை பண்ணிட்டு இருக்கிறேன், எதுக்கு தேவையில்லாம ஜாதியை பத்தி எல்லாம் அறிவியல் இயக்கத்துல பேசுறீங்க, கல்வியை பத்தி பேச வந்தா ஏன் ஜாதியை பத்தி பேசுறீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாருன்னு சொன்னா, அப்படி சொல்றவங்களோட விளைவுதான் தேசிய கல்விக் கொள்கை 2020. இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சு 70 ஆண்டுகளாக பேச வேண்டியதெல்லாம் பேசாமல் விட்டதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக ஒரு ஜாதிய சக்திகளும் மதவாத சக்திகளும் இருக்கி இந்த நாட்டை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்குது. இதுக்கு மேல கூட நான் இதை பற்றி எல்லாம் பேசாமல் நான் தேசிய கல்விக் கொள்கையை பற்றி பேசுவேன் என்று சொன்னால், நிச்சயமாக கல்வி என்ன செய்கிறது என்ற புரிதலே இல்லாமல் நாம் பேசுகிறோம் என்று அர்த்தம். கல்வி என்ன செய்யும் என்ற புரிதலே நமக்கு இல்லை என்றால் தேசிய கல்விக் கொள்கையை விமர்சித்து பேசுவதற்கு நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதை அதை பேசுவதற்கான தகுதியே நமக்கு இருக்காது. ஒரு கல்வி ஒரு மனிதனை சிந்திக்க வைக்கிறது. அந்த சிந்தனை மக்களை எவ்வளவு நம்பிக்கை இருந்தா, சி வி ராமன் அண்ணல் காந்தியடிகளிடம், மகாத்மா காந்தியிடம் சி வி ராமன் சொல்லியிருப்பாரு, மதத்தால் மக்களை ஒற்றுமைப்படுத்த முடியாது, ஆனால் அறிவியலால் மக்களை ஒற்றுமைப்படுத்த முடியும் என்று சி வி ராமன் சொன்னாரே. அந்த சி வி ராமன் தானே தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துக்கு முன்னோடி. எவ்வளவு நம்பிக்கையோடு அவர் சொல்லியிருப்பார், ஒரு இன்ச் அந்த அந்த திசையை நோக்கி நம்ம பயணித்தோமா? மதம் மக்களை ஒற்றுமைப்படுத்தாது, அறிவியல் மக்களை ஒற்றுமைப்படுத்தும் என்று சார் சி வி ராமன் சொன்னார் என்று பள்ளிக்கூடங்களில் போய் குழந்தைகளிடம் நாம் பேசியிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். கல்வி என்ன செய்கிறது, ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறது. இந்த நாட்டை நேசிப்பதற்கு, இந்த மண்ணை நேசிப்பதற்கு, மண்ணுக்கு கீழே இருக்கிற வளங்களை நேசிப்பதற்கு, நீர்நிலையை நேசிப்பதற்கு, விவசாயத்தை நேசிப்பதற்கு, உணவை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய அந்த விவசாய பெருங்குடி மக்களை நேசிப்பதற்கு, அந்த மக்களோடு மக்களாக நின்று அந்த மக்களுக்காக பணியாற்றுவதற்கு இந்த அறிவை கொடுப்பதுதான் கல்வி. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன சொல்லுது, இதற்கும் கல்விக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுது. கல்வி என்ன செய்யணும், வேலை கொடுக்கணும். நீ பிஏ முடிச்சுட்ட, பிஇ முடிச்சுட்ட, உனக்கு வேலைக்கான திறன் இருக்கா? அப்ப வேலைக்கான திறனே இல்லாத போது நீ பிஏ முடிச்ச என்னடா, பிஏ முடிக்காம என்னடா அப்படின்றதுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020. முன்னாள் இந்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கட்டுரை எழுதுறார் 2020 செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தன்னைக்கு. அன்னைக்கு சொல்றார், சமூகத்திற்கு மரவேலை செய்கிறவங்க கார்பெண்டர் தேவைப்படுறாங்களாம், ஆனால் இன்றைய பள்ளிக்கூடங்கள் கார்பெண்டர்களை உற்பத்தி செய்து கொடுக்க மாட்டேன்தான். தேசிய கல்விக் கொள்கை 2020 கார்பெண்டர்களை உற்பத்தி செய்து கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். ஆக இந்த கல்விக் கொள்கையின் நோக்கம் என்ன, கல்வி செயல்பாட்டிலிருந்து மக்களை பிரித்தெடுப்பது. நீட் என்ன, நீட் அதுதானே,
NEET is an unacademic activity. கல்வியலுக்கு புறம்பான நடவடிக்கை தான் NEET. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட தேர்வு ஒரு குறிப்பிட்ட ஒரு நுழைவிற்காக மட்டுமே தகுதி பெறுவதற்காக ஒருவர் ஒரு கேள்வியை எப்படியெல்லாம் கேட்பாங்க, எப்படியெல்லாம் கேள்வி கேட்டா எப்படியெல்லாம் பதில் எழுதணும், நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க, அந்த ஆப்ஷன்ல ரைட் ஆப்ஷனை எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு அந்த டெக்னிக் குறித்த பயிற்சியை மட்டும்தான் எடுக்கிறாங்க. கிளாஸ் ரூம்ல சில நேரங்கள்ல நடக்குமே விவாதம், டீச்சர் நீங்க சொல்றதே தப்பு, டீச்சர் ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு குழந்தை கேட்குது இல்ல, அதான கற்றல் செயல்பாட்டின் தொடக்க புள்ளி. அந்த அந்த குழந்தைய பாரு, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, அந்த குழந்தை தான் கற்றல் செயல்பாட்டின் தொடக்க புள்ளி. மறுக்குது இல்ல, நிலை மறுக்குது இல்ல, நிலை மறுத்தலும் நிலை மறுத்தலின் நிலை மறுத்தலும் தானே அறிவியல், அதுதானே இயங்கவியல், அதுதானே மானுடக்குல வளர்ச்சிக்கான அடிப்படை, அது செய்யற இடம் தானே பள்ளிக்கூடம். நீங்க என்ன சொல்றீங்க, நான் நான் சொன்ன மாதிரி ஆன்சர் வரணும்ன்றீங்க, நான் சொன்னாம நான் சிந்திச்சு நான் ஒரு ஆன்சர் வச்சிருக்கிறேன், நான் என்ன ஆன்சர் வச்சிருக்கணும் அந்த ஆன்சரை கொண்டு வா, அந்த ஆன்சர் கொண்டு வரதுக்கு உன்ன நான் தயார் பண்றேன், அவ்வளவுதான் நீட். இதுக்கு மேல என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆக இன்னைக்கு ஒரு மருத்துவ கல்விக்காக நீங்க தகுதி தேர்வுன்னு சொல்வதை ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து தொழிற்கல்விக்கு மட்டுமல்ல எந்த பட்ட படிப்புக்குன்னு சொல்றீங்க. அப்போ 3 வயது தொடங்கி 18 வயது வரை 15 ஆண்டுகள் ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துல படிக்குதுன்னு சொன்னா அந்த 15 ஆண்டு படிப்பு என்பது பயனற்றது. சரி, 15 ஆண்டு படிச்சிருச்சுல, நேரா போயிட்டு NTL எழுதணும்ல, கோச்சிங் கிளாஸ் இல்லாம எழுதணும்ல, முடியுமா? கோச்சிங் போயிட்டு தானே முடிக்கணும். அப்ப 15, அப்போ நீங்க என்ன செய்ய வர்றீங்க, ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கி ஒரு பாட நூலை எழுதி வகுப்பறையில அந்த பாட நூலை முன்வைத்து வகுப்பை நடத்தி குழந்தைகள் கற்பதை கவனித்து அந்த குழந்தைகளை அவர்களுடைய கற்றல் திறனை மதிப்பிட்டு கொடுக்கப்படுற மதிப்பெண் சான்றிதழ், அது செல்லாதுன்னு சொல்றீங்க. எந்த டீச்சர் சிலபஸ் எழுதி டெக்ஸ்ட் புக் எழுதி வகுப்பறையில பாடத்தை நடத்தி குழந்தைகளோட உரையாடி இருக்கிறாங்களோ அந்த குழந்தையால அந்த அந்த ஆசிரியரால அந்த குழந்தையை மதிப்பிட முடியாது, அந்த மதிப்பீட்டு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றீங்க. ஆனா அதே சிலபஸ்ல ஏதோ ஒரு ஏஜென்சி ஒரு டெஸ்ட் எழுதும், அந்த ஏஜென்சி சொல்லும் என்ன இந்த குழந்தைக்கு என்ன திறன் இருக்குன்னு சொல்றது, இது நியாயமான அணுகுமுறையா, இது வந்து கல்வியல் அணுகுமுறையா என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற கேள்வி. இது கூட்டாட்சி தத்துவமா, மத்திய அரசு இதை செய்யலாமா, இந்த இந்த தேர்வை யார் நடத்துறது, அதையெல்லாம் தாண்டி முதல்ல இது கல்வியல் செயல்பாடா என்பதுதான் நம் முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான சவால். ஆக என்ன என்ன சூழ்ச்சி இங்க நடக்குது, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக நீங்க என்ன சொல்லி வளர்த்தீங்க, இப்பா எல்லாரும் போய் எல்லாம் படிக்கணும்னு நினைச்சா நடக்குமாப்பா, கையை எடுத்துக்கோப்பா, 5 விரல் இருக்குப்பா, 5 விரலும் வந்து ஒன்னாப்பா, 5 விரல் ஒன்னு கிடையாதுல்ல, அந்த மாதிரிதான் அப்படிதானே சொல்லி வளர்த்தோம். ஏ, 5 விரலுடைய அளவுதான்யா வெவ்வேறு, ஆனா 5 விரலுக்கு இருக்கிற திறன் ஒண்ணுதான்யா என்ன எப்படிக்காவது நாம சொல்லியிருக்கிறோமா, 5 விரலுக்கு இருக்கிற திறன் ஒண்ணுதான், அல்லது ஒவ்வொரு விரலுக்கு ஒவ்வொரு திறன் இருக்கும், 5 விரலும் சேர்ந்தாதான் கையி, எனவே 5 விரல் ஒன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது, 5 விரல் ஒன்னா இருந்தாலும் அதுக்கு பேர் கையி, என்றைக்காவது அப்படி பேசியிருக்கிறோமா, அஞ்சு கையில எப்படி 5 விரல் வெவ்வேறா காட்சி தருகிறதோ அதே போல் வாழ்க்கையிலும் ஒருத்தர் வந்து உயரத்துக்கு போகலாம், ஒருத்தர் கீழே நிக்கலாம், ஒருத்தர் அடிமட்டத்துல நிக்கலாம், இப்படித்தானே 2000 வருஷமா சொல்லிட்டு இருந்தீங்க. மருத்துவம், வக்கீல், கலெக்டர், டாக்டர், பேராசிரியர், அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்கப்பா, நீ இத பாத்துக்கோப்பா. 1950 ஜனவரி 26 தானே சமத்துவத்தை பற்றி சட்டம் பேசியது, எல்லோரும் படிக்கலாம்னு சொன்னாங்க, எல்லோரும் படிக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட 2 தலைமுறை ஆச்சு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு, இல்ல இல்லப்பா எல்லாரும் படிக்கலாம்ப்பா, நீ கூட படிக்கலாம்ப்பா, நீ கூட படிக்கலாம்ப்பான்ட்டு எங்க அப்பா எனக்கு சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி 2 தலைமுறை கடந்ததுக்கு அப்புறம் தான் அது நடந்திருக்கு. ஆக
ரெண்டு தலைமுறை எல்லோரும் படிக்கலான்னு சட்டம் இயற்றிய பிறகு கூட ரெண்டு தலைமுறை கடந்துதான் முதல் தலைமுறை மாணவன் கல்லூரிக்குள்ள கால் வைக்கிறான். தமிழ்நாடு அரசு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் காலேஜுக்கு வரக்கூடியவர்களுக்கு சிறப்பு நிதி உதவி செய்து, முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு சிறப்பு நிதி உதவி. ஏன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாருமே இது வரைக்கும் என்ன கிடையாது, கல்லூரிக்குள் கால் வைத்தது கிடையாது. இவன் தான் இவள் தான் முதல் முறையாக கல்லூரிக்கு கால் வைக்கிறாங்க. எனவே குடும்பத்தில் முதல் பட்டதாரிக்கு எந்த வருஷத்துல, 1920 கொடுத்துட்டு இருந்தோம், 21 கொடுக்க போறோம்ல. அப்போ இன்னும் ஒரு தலைமுறை கூட கல்லூரிக்குள்ளே கால் வைக்காத பட்டதாரி ஆகாத சமூகங்கள் நிறைய இந்தியாவில் இருக்குன்றது ஒரு வெளிப்பாடு தானே. அதுக்குள்ள இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன செய்யுதுன்னா என்ன பழைய மனநிலைக்கு கொண்டு போகுது. பா எல்லாரும் படிச்சிட முடியுமாப்பா, அதுக்கெல்லாம் என்டி எழுதணும்ப்பா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில போய் எழுதணும்ப்பா, 18 வயசு ஆயிடுச்சு பிளஸ் டூ முடிச்சுட்டு இன்னும் அதுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதெல்லாம் வாய்ப்பா, ஏதோ ஒரு தொழில் கத்து கொடுத்துட்டாங்கல்ல அந்த தொழிலை வச்சு பொழைச்சுக்கோ ஏன் அப்படின்னு நானே விலகி போயிருந்தோம். என்னை மனதளவுல விலக செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி தான். அரசு என்ன சொல்லும், நான் யாரையுமே தடுக்கலையே, எல்லோருக்கும் தான் வாய்ப்பு கொடுத்துருக்கிறேனே. 3ஆம் கிளாஸ் குழந்தை, 5ஆம் கிளாஸ் குழந்தை, 8ஆம் கிளாஸ் குழந்தை, இவங்கெல்லாம் பள்ளிக்கூடத்திற்கு வராமலேயே நேர்முகமாக வகுப்பறையில பங்கேற்காமலேயே ஆன்லைன்ல எக்ஸாம் எழுதி சர்டிபிகேட் ஏ சர்டிபிகேட் பி சர்டிபிகேட் சி, சர்டிபிகேட் ஏ 3ஆம் கிளாஸ்க்கு, சர்டிபிகேட் பி 5ஆம் கிளாஸ்க்கு, சர்டிபிகேட் சி 8ஆம் கிளாஸ்க்கு. யோசித்து பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டியா, 3 வயதுல இருந்தே உனக்கு ஏதாவது ஒரு தொழில் கல்வியில் நாட்டத்தை ஏற்படுத்த தொடங்கிடுவோம். 6 to 8 10 நாட்கள் என்ன செய்யணும், பேக்லெஸ் டே, நேரா வேலை நடக்கிற இடத்துக்கே போயிட்டு வேலையை கத்துக்கணும். அந்த உள்ளூர்ல என்னென்ன வேலைகள் இருக்குன்னு ஒரு பட்டியல் டீச்சர் கொடுப்பாங்க. அந்த பட்டியல் இருந்து உனக்கு என்ன வேலை விருப்பம் இருக்கோ அந்த வேலைக்கான திறனை நீ பெற்றுக்கலாம். அந்த திறனை யார் கொடுப்பாங்க, அந்த உள்ளூர்ல அந்த வேலை யார் செய்யறாரோ அவரே வந்து உனக்கு கத்துக் கொடுப்பாரு. 10 நாள் அவர் பட்டறைக்கே போய் நீ அந்த வேலையை கத்துக்கலாம். குழந்தை பருவத்துல குழந்தைகள் விளையாட்டின் மீது ஆர்வம் கொண்டு, குழந்தைகளுக்கு தடகள விளையாட்டுல ஆர்வம் இருக்கிறதா அல்லது குழு விளையாட்டில் ஆர்வம் இருக்கிறதா, எந்த விளையாட்டில் ஆர்வம் இருக்கிறது கண்டறிந்து அந்த விளையாட்டிற்கு தகுந்தாற் போல, அந்த குழந்தைகளுடைய ஆர்வத்திற்கு தகுந்தாற் போல பயிற்சியாளர்களை உருவாக்கி தந்து அந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பதன் மூலமாகத்தான் ஒலிம்பிக்ஸ்க்கு நீங்க விளையாட்டு வீரர்களை அனுப்ப முடியும், சர்வதேச போட்டிகளுக்கு விளையாட்டு வீரர்களை அனுப்ப முடியும். ஆனா நீங்க என்ன செய்றீங்க, இந்த குழந்தைய ஒரு வேலைக்கான திறனை பெற சொல்றீங்க. எல்லோருக்கும் 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் ஓய்வுன்னு சொன்னா குழந்தைக்கு மட்டும் அது பொருந்தவே பொருந்தாதா? எனவே ஒரு கல்வியலுக்கு எதிரான, கல்வியல் செயல்பாட்டிற்கு எதிரான ஒரு ஆவணம் தான் தேசிய கல்விக் கொள்கை 2020. அந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ற ஆவணம் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சிகரமான ஒரு ஆவணம், ஒரு ஒற்றை தேசிய இனத்தை கட்டமைப்பதற்கான ஒரு ஆவணம். ஒற்றை தேசியம் மட்டுமல்ல, ஒற்றை தேசிய பண்பாட்டு தேசியத்தை கட்டமைப்பதற்கான ஆவணம், மோனோ கல்ச்சரல் நேஷனலிசம், சமஸ்கிருதமயமான பண்பாடு. சமஸ்கிருதமயமான பண்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஊர் சாமிக்கு, நம்ம சுடலை மாடனுக்கு, நம்முடைய முனீஸ்வரனுக்கு, நம்முடைய மதுரை வீரனுக்கு நாம நினைச்சா மாதிரி கருவாட்டு குழம்பு, சுருட்டு, சாராயம் இதெல்லாம் வச்சுதானே சாமி கும்பிட்டு பழக்கம். சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட பிராமணிய வழிபாட்டு முறையில சுருட்டு உண்டா, சாராயம் உண்டா, கருவாடு உண்டா, கேழ்வரகு கஞ்சில உண்டா, சான்ஸ்கிரிட் ஹிந்தி அப்படின்றதெல்லாம் ஒரு லாங்குவேஜா இந்த டாக்குமெண்ட் பேசிட்டு போகல. கூட ஒரு மொழி படிக்கிற விஷயமா இந்த லாங்குவேஜ் நீங்க பார்க்க முடியாது. அந்த ஆவணத்தை 66 ஆவணத்தை இப்ப கடைசியா வந்திருக்கிறது 66 தானே, நம்ம TSR சுப்பிரமணியத்தை கடந்து கஸ்தூரி ரங்கனை கடந்து ரெண்டுக்கு இடையில வந்த அந்த சம் இன்புட் டாக்குமெண்ட் ஒரு 43-44 வந்த ஆவணம், அதெல்லாம் கடந்து இன்னைக்கு NEP சொல்லப்படுற ஆங்கிலத்தில் இருக்கிறது 66 ஆவணம். இந்த 66 ஆவணத்துல மொழி பற்றி எப்படி பேசப்பட்டிருக்குன்னு பாருங்க, சமஸ்கிருதத்தை பற்றி எப்படி பேசப்பட்டிருக்குன்னு பாருங்க. அது வெறும் மொழியாக தமிழை போல, ஆங்கிலத்தை போல, தெலுங்கை போல, கன்னடத்தை போல சமஸ்கிருதத்தை ஒரு மொழியா பேசுறாங்களா,
அல்ல சமஸ்கிருத தேசிய கட்டமைப்பு இதை பற்றி பேசுகிறார்களா என்பதை உற்று நோக்குங்கள். உற்று நோக்கினால்தான் தெரியும் எவ்வளவு பெரிய ஆபத்து அதுக்குள்ள இருக்குன்ட்டு. வெறும் ஒற்றை தேசம் அல்ல, ஒற்றை பண்பாட்டு தேசம் என்கின்ற மிக ஆபத்தான ஒரு ஆவணம் தான் தேசிய கல்விக் கொள்கை 2020. அதை வெறும் வந்து ஒரு எஜுகேஷனிஸ்ட் பேச வேண்டிய ஒரு எஜுகேஷனல் டாக்குமெண்ட் அல்ல, இட்ஸ் ஹைலி பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட். ஒரு அரசியல் அதற்குள்ளே இருக்கிறது. இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை, இந்தியாவுடைய பன்முக பண்பாட்டை சிதைக்கின்ற ஒரு மாபெரும் ஆவணம் அது. மேக் இன் இந்தியான்னு சொல்லப்படுற எந்த நாட்டிலிருந்து வேண்டுமானாலும் இங்கே வந்து முதலீடு செய்து இங்கே உற்பத்தியை செய், மேக் இன் இந்தியா, மேக் ஃபார் இந்தியா இல்ல, இந்தியாவிற்கான உற்பத்தி அல்ல, இந்தியாவில் உற்பத்தி, இந்தியர்களுக்கான உற்பத்தி அல்ல, இந்தியாவில் இந்தியர்களை கூலி தொழிலாளியாக கொண்டு அந்த தொழிலாளியை சுரண்டி லாபம் ஈட்டக்கூடிய பெருமுதலாளிகள் அவர்கள் முதலீடு செய்து இங்கு உற்பத்தி செய்வாங்க. அந்த மேக் இன் இந்தியாவுக்கு என்ன தேவைப்படுது? அரை குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளி தேவைப்படுது. அப்ப அரை குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளியை எங்க உருவாக்கி தர்ற? பள்ளிக்கூடத்திலே உருவாக்கி தர்றேன்னு சொல்றதுதான் தேசிய கல்விக் கொள்கை 2020. இல்லைன்னா 6ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸுக்குள்ள எதுக்கு சார் ஒரு வேலைக்கான திறனை என் குழந்தை பெறணும்? இந்த குழந்தை என்ன வேலை செய்யணும்ன்றதை அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் முடிவு செய்யட்டும். குழந்தை பருவத்திலேயே அந்த வேலையை தீர்மானிக்க வேண்டிய அவசியம் அந்த குழந்தைக்கு எங்கே இருந்து வந்தது? 8 மணி நேரம் தானே உங்களுக்கு மொத்தமாவே உழைக்கிற நேரம், மத்த 8 மணி நேரம் எங்க? ஓய்வு, இன்னொரு 8 மணி நேரம் உறக்கம், அப்படிதானே? அப்ப இந்த 8 மணி நேரத்துல அந்த குழந்தை பாடத்தை படிக்குமா அல்லது வேலைக்கான திறனை பெறுமா? இந்த 8 மணி நேரத்துல அந்த குழந்தை வந்து நூலகத்திற்கு சென்று நூல்களை வாசிக்குமா அல்லது வேலைக்கான திறனை பெறுவதற்கு அந்த தொழில் கூடத்திற்கு போகுமா? இந்த 8 மணி நேரத்துல ஒரு விளையாட்டு வீரனை, ஒரு கலைஞனை, ஒரு எழுத்தாளனை, இந்த சமூகத்தினுடைய பல்துறையில் ஆளுமையை உருவாக்குவதற்கு உங்களுடைய நோக்கமா? அல்லது இந்த 8 மணி நேரத்துல இந்த குழந்தைக்கு கூடுதலான மொழியப்படி, வேலைக்கான திறனைப்படி, கூடவே பாடத்தப்படி அப்படின்னு சொன்னா முதல் தலைமுறை பள்ளிக்கூடத்திற்குள் வரக்கூடிய குழந்தைகளுடைய நிலைமை என்ன ஆகும்னு சற்று யோசித்து பாருங்கள். இவர்கள் எங்கேயுமே திட்டவட்டமாக தாய்மொழி வழியில் கல்வின்னு சொல்லவே இல்லை, பைலிங்குவலை பத்தி தான் பேசுறாங்க. 2 மொழியில கல்வி நடக்கும். தாய்மொழி வழி கல்வின்றத பத்தி அவங்க பேசல. நாம கேட்கறது என்ன? 1882 மகாத்மா ஜோதிராவ் பூலே காலத்துல இருந்து கோபாலகிருஷ்ண கோகலே 1910-11 கொண்டு வந்த அந்த மசோதாவில இருந்து நாம கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்ன? கட்டாய கட்டணமில்லா கல்வி அத்துணை குழந்தைகளுக்கும் கொடுன்னு கேட்கிறோம். கட்டாய கட்டணமில்லா கல்வியை அத்துணை குழந்தைகளுக்கு கொடு, தாய்மொழி வழியில் கல்வி கொடு, அதுதானே தேசபிதான்னு சொல்றமே மகாத்மா காந்தியடிகளை. ஆனால் அம்பேத்கர் கூட சொல்றாரு தாய்மொழி கல்விதான் சிறந்ததுன்னு சொல்றார், அதுதான் நியாயமானதுன்னு சொல்றார். எனவே எந்த கல்வி ஆளுமையை கேட்டாலும் தாய்மொழி கல்வின்னு தான் சொல்லுவாங்க. ஆக அருமை அருகமை பள்ளி அமைப்புல தாய்மொழி வழியில பொதுப்பள்ளி முறைமையை உருவாக்குவதை பற்றி ஒரு ஆவணம் பேசும் என்று சொன்னால் அது கல்வி கொள்கை என்று நாம் சொல்லலாம். ஆனால் அதை பற்றி பேசாமல் தங்கு தடையில்லாமல் அந்நிய நாட்டு பல்கலைக்கழகங்கள் இங்க வரும், நீ இனிமேல வெளிநாட்டுக்கு போய் படிக்க வேண்டியதில்லை, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இங்க வரும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப இங்க இருக்கிற பல்கலைக்கழகத்திற்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தை விட சிறப்பான கல்வியை கொடுக்கிற தகுதி இல்லைன்னு அர்த்தம், அப்படித்தானே பிரதமர் அவர்களே? உங்களை பார்த்துதான் நான் கேட்கிறேன். நீங்க ஜூலை 29 என்ன சொல்றீங்க? இனி இந்திய நாட்டு மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இங்க வரும் சொல்றீங்க. அப்படின்னா திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு உண்மையை ஒப்புக்கொள்கிறார், தன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்திய நாட்டினுடைய சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகங்கள்ல என்னால உலகத்தில் எந்த நாட்டை விட சிறந்த கல்வியை உருவாக்கி தர என் தலைமையில் இருக்கிற அரசால் முடியாது என்று தோல்வியை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒப்புக்கொள்கிறார். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, இனிமேல நீ போய் வெளிநாட்டுல படிக்க வேண்டியதில்லை, வெளிநாட்டு பல்கலைக்கழகம் இங்க வரும் சொல்றாரு. இது தோல்வி இல்லையா? இந்திய நாட்டுக்கு செய்யற துரோகம் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனவே நண்பர்களே, இது ஏதோ ஆவேசத்துல கோபத்துல அவர் இப்படித்தான்ப்பா பேசுவாரு அப்படின்னு சொல்றதையோ
அப்படி வந்து விவாதிச்சுட்டு போற விஷயம் கிடையாது இத அப்படின்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நேர்மையா அந்த 66 பக்க ஆவணமும் அதற்கு பிறகு கொடுக்கப்பட்ட உயர்கல்வியில பிளெண்டட் லேர்னிங் கலப்பு கற்றல் முறை அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஆவணமோ யூஜிசி தயார் செய்து அனுப்பின அந்த ஆவணமோ சார்த்தக்னு சொல்லப்படுற சார்த்தக் பார்ட் 1 பார்ட் 2ன்ற அந்த ஆவணமோ இந்த ஆவணங்களை எல்லாம் கையில் வைத்து கொண்டு பள்ளி அளவிலையும் வட்டார அளவிலையும் விவாதம் நடத்தி மக்களிடம் இந்த விஷயங்களை பேசி உழைக்கின்ற மக்கள் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய உழைக்கின்ற மக்கள் அந்த மக்களிடம் தங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து என்ன என்பதை பற்றி விளக்கி சொல்லி தமிழ்நாடு அரசு இதுல முழுமையான கவனத்தை அதிதீவிரமாக அதிவிரைவாக காட்டணும். உரிய கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் பலவீனமடையும், அரசு கல்லூரிகள் அரசு பல்கலைக்கழகங்கள் பலவீனமடையும், மாநில அரசு மீது பொறுப்பு திணிக்கப்படுகிறது, நிதியை மாநில அரசு தான் சுமக்க வேண்டும் என்ற சூழல் உருவாகிறது. அப்ப மாநில அரசு கல்லூரிகளுக்கு போதிய அளவுக்கு நிதி இல்லை என்றால் அந்த கல்லூரிகள் மூடக்கூடிய சூழல் உருவாகும் என்றால் அந்த இடத்தை யார் நிரப்புவார்கள்? தனியார் நிர்வாகம் தான் நிரப்போம். எனவே ஒட்டுமொத்தமாக கல்வி என்பது சந்தையிடம் செல்லக்கூடிய பேராபத்து இருக்கிறது. இது சமூக நீதிக்கு எதிரானது. சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய சமத்துவமான கல்வியை உத்தரவாதப்படுத்தாத இந்த ஆவணத்தை நாம் கல்விக் கொள்கை ஆவணமாக ஏற்றுக்கொள்ளவே இயலாது. எனவே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிற்கு என்று நாம் ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டும். இந்திய அரசு சொல்லக்கூடிய எல்லோருக்கும் கல்வி, சமமான கல்வி, உயர் தொழில்நுட்பத்தை பள்ளி கல்லூரிகளிலே பயன்படுத்தி அதிநவீன கற்றல் செயல்முறையிலே கல்வி என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தில் எந்த முரண்பாடும் இல்லாமல், எந்த மாறுபாடும் இல்லாமல் அதை தமிழ்நாட்டின் சூழலுக்கு ஏற்ற, தமிழ்நாட்டினுடைய வளங்களுக்கேற்ற, தமிழ்நாட்டு மக்களின் தேவைகளுக்கேற்ற தமிழ்நாடு அரசு உருவாக்கி தரும் என்று உறுதியாக முதலமைச்சரும் கல்வி அமைச்சரும் உயர்கல்வி அமைச்சரும் ராணி திறமை எல்லாமே தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்திற்கு இருக்கிறது. அந்த உரையாடலை முதலமைச்சரோடும் உயர்கல்வி அமைச்சரோடும் பள்ளிக்கல்வி அமைச்சரோடும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நடத்த தவறுமையானால் இந்த சமூகம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை தான் குற்றவாளி என்று சொல்லுமே தவிர அரசை குற்றவாளி என்று சொல்லாது. அந்த மாபெரும் பொறுப்பை இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஏற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து என் உரையை நிறைவு செய்கிறேன்.